சொன்னா சொன்னா நீ கொடுத்து இது நாலாவது கப்பு நாலாவது ரவுண்ட் போட்டா சைக்க வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம வீடியோக்கு என்ன பேசணும் பாத்தீங்கன்னா, மட்டன் பிரியாணி இருக்கு. இங்க பாருங்க, மட்டன் பிரியாணி 3 kg இருக்கும். இன்னைக்கு நாங்க ஈட்டிங் சேலஞ்ச் பண்ண போறோம். அதுக்கு என்ன என்னனு பாத்தீங்கன்னா, மட்டன் குருமா இருக்கு, மட்டன் வறுவல் இருக்கு, முட்டை மசாலா இருக்கு 3 முட்டை, அப்புறம் தான் தயிர் பச்சடி இருக்கு, ஒரு சீப் வாழைப்பழம் இருக்கு, ஸ்ப்ரைட் இருக்கு, புட்டிங்ஸ். இதை வச்சு இன்னைக்கு நாங்கள் 8 சேலஞ்ச் பண்ண போகிறோம். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இதான் இது கப்பு, இந்த கப்பில் ஒவ்வொரு கப்பாக நாங்கள் அடந்து அடந்து சாப்பிட போகிறோம். எவ்வளோ சாப்பிட்றோம் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கே தெரியும். பிரியாணி கப்பில் அளந்து போட போறேன். மட்டன் வறுவல், மட்டன் குருமா, முட்டை மசாலா, முட்டை மசாலா உன்னோட சாப்பிட்டான். வாழைப்பழம் சாப்பாடு ஆரம்பமாகட்டும். பாருங்க, மட்டன் பிரியாணி. நல்லா இருக்கா? கையில வந்திருக்கா? இருக்கும் கறியும் நல்லா வந்திருக்கு. வரையில தனியா தான் வந்துருக்கு. சாப்பிட்டாங்க நல்லதே பண்ணா வயிறு வலிக்கு பார்த்து சாப்பிட்டேன்.
நாள் இருக்கும். நாலாவது கப்பு, நாலாவது ரவுண்டு போடுறா செகண்ட். அடுத்த நான் எதுக்கு இருக்கிறேன், உனக்கு சாப்பிடுறதா வேலை, நான் ஊத்துறதா வேலை. காட்ட மாட்டதுனா சொல்லலாம், அதெல்லாம் காரணம் இல்லையே. சூப்பராக இருந்துச்சு, சமைச்சு வரது தெரியாது. கிழிஞ்சு போகுத
போச்சு. மக்களே கேம் ஓவர் முடிஞ்சிச்சு. பாருங்க தட்டு இதே மிச்சம் இந்த வாழைப்பழம் இருக்கு. அந்த ரெண்டு எப்போ வேண்டாம் பார்த்தாலே தெரியும் கிண தட்டி பார்க்க இருக்கு. எதுவும் காலாது நாலு கப்பு இது ஃபுல்லாயிடுச்சு. நாங்கள் கேம் ஓவர் பண்ணிக்கலாம் முடிஞ்சிச்சு வாழைப்பழம்.